ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வச்சு நீங்கள் வீடியோ பற்றி பேசணும்னா எலன் மஸ்க். யார் அந்த எலன் மஸ்க்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் பணக்காரன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆள், கிட்டத்தட்ட அமெரிக்காலேயே வந்துட்டுனா வேர்ல்டுலேயே வந்துட்டுனா நம்பர் ஒன் பணக்காரனா, அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காராக இருப்பாருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது மட்டும் இல்லை, இவர் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துட்டுனா பண்ணிட்டுருக்காரு. இவர் வச்சிருக்க மெயினான ரெண்டு பெரிய கம்பெனிஸ் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெஸ்லாங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் கார் கம்பெனி வச்சிருக்காரு, எலக்ட்ரிக் கார் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் கார் தயாரிக்கிற கம்பெனியில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இவர் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து பண்ண போகிறாருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதோடையே இவர் நிறுத்தாமல் வந்து பார்த்திங்கன்னா, சரிடா நிறுத்துற வீடியோவை நிறுத்து, எதுக்கிற எரிட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளியே மழை பெஞ்சிருக்கு, டிஷர்ட் பார்த்தாலே தெரியும் சொல்லி நினைக்கிறேன், நிறைய நனைஞ்சிருக்குது, பட் மழையிலே வந்து நின்று வந்துட்டு பேசிகிட்ருக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் இல்லை வீட்டில், அதனால் வந்துட்டுனா ஃபோனில் இருக்க பேக் டார்ச் வந்து மெயின் வந்து ஒரு வீடியோ வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். டெய்லியும் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எப்படியாவது இன்றைக்கி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இவர் வந்துட்டு நான் பண்ணிட்டுருக்காரு எலன் மஸ்க் அவர்கள். இவரோட நெட்ஒர்க் எவ்வளோன்னு சொல்லி, அதாவது இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 241 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்னு சொல்லி சொல்லப்படுது. முடிஞ்ச வரைக்கும் அதை நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்பர்ஸ் வந்துன்னா தரேன். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தரேன், உங்களால் முடிஞ்சாக்கா அந்த ஒரு நம்பர்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், முடிஞ்சால் பண்ணுங்கள், சேலஞ்ச் தரேன். அண்டு உங்களால் பண்ண முடியலனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வந்தோம்னா பண்ண சொல்லுங்கள், பாடுறா இதுக்கு என்னென்னு பாடுறான்னு சொல்லிட்டு சேலஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிங்கன்னா, இப்படியே போயிட்டு இருந்த ஒரு லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ட்விட்டர்லேருந்து ஒரு ஷேர் வாங்குறாரு, கிட்டத்தட்ட ட்விட்டர்லேருந்து ஒரு பங்கு ஒன்று வாங்குறாரு, இவர் அமௌண்ட்டு தந்து வாங்குறாரு. கிட்டத்தட்ட இவர் எந்த அளவுக்கு பங்கு தராருன்னு சொல்லிங்கன்னா 9.4% தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு ட்விட்டருக்காக, அதாவது ஷேர் தராரு. நெக்ஸ்ட்டு தான் போக போக என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ட்விட்டர் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, எலன் மஸ்க் வந்துட்டுனா கிட்டத்தட்ட 42% வரைக்கும் தான் வந்துட்டுனா பங்கு தரணும், அதுக்கு மேலே வந்துட்டுனா அவருக்கு வந்துட்டு அலவுட் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் உலகத்திலே நம்பர் ஒன் பணக்கார், அவராயே விரும்பி தர ஒரு விஷயத்தை இவங்களே வந்துட்டு வேண்டாங்கிறது வந்துட்டுனா அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு எரிச்சலை கிளப்பியிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட அவர் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டுனா, நீ என்னடா வேண்டாங்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருக்காரு. அவர் எந்த ட்விட்டர் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு, எந்த ட்விட்டர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலீட்டுக்கு மேலே அவர் தரக்குறோன்னு சொல்லிக்கிறாரு, அதே ட்விட்டரில் அவர் ஒரு ட்வீட்டையும் போடுற லெட்டர் போட்டு கிட்டத்தட்ட 100%, அதாவது 100% ட்விட்டரையும் நான் வாங்குறேன்டான்னு சொல்லிட்டு வந்துட்டுனா கிட்டத்தட்ட 41 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து நான் வாங்குறேன்டான்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டு வந்து நான் போடுறாரு. 41 பில்லியன் அதையும் நான் வந்து கீழே வந்துன்னா மறக்காமல் தரேன், அதையும் முடிஞ்சாக்க உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் கிட்டத்தட்ட தமிழில் போட்டு வந்துன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லிங்கன்னா, கிட்டத்தட்ட 40 பில்லியங்கிறது நான் வந்துட்டுனா இந்தியாவோட கரன்சியில், அதாவது ரூபாய் விதத்தில் நான் கீழே வந்துன்னா போடுறேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டுன்னா, கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, ட்விட்டருங்கிறது ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸாக நான் மாற்ற போகிறேன், கிட்டத்தட்ட நிறைய பேர் இதில் கருத்து சுதந்திரமாக நிறைய பேசணும், இந்த மாதிரி பேசுகிறதுனால வந்து நிறைய சமூக போராளிகள்லாம் வெளியே வருவாங்க, அது மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் இதனால் நடக்க போகுது ட்விட்டருக்கு, என்னை நம்பி ட்விட்டரை தாங்கன்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இல்லாமல் ஒரு ப்ரைவேட் கம்பெனியை ட்விட்டரை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இவர் வந்து இப்போ சொல்லிட்டுருக்காரு. ஸோ தட்ஸ் யுவர் ரெஃபரன்ஸ். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன மறக்காமல் கமெண்ட்ஸில் காமிப்பீங்க. கிட்டத்தட்ட எலன் மஸ்கோட சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 241 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 41 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தந்து வாங்குறதுக்கான காரணம் என்னங்கிறது எனக்கே வந்து குழப்பமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி வந்துருந்தேன், பாடுறா எவ்வளோ பெரிய இப்போ ட்விட்டரே வந்துப்போனா அவரோட கைக்கு தான் போகப்படுது, அடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே வாங்கிடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்திடுங்க. ஸோ தட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துன்னா சரியாக பேச முடியல, ஏன் சொல்லிங்கன்னா ஒரு லைட் எதுவுமே இல்லை, வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ சத்தம் கேட்குன்னு சொல்லி நினைக்கிறேன், மழை சத்தம். தட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.